திண்ணிப்பயவுல ஊரே காரி துப்புது கரகாட்ட காரியை கட்டி பிடிச்சி டான்ஸ் எருமை. ஏ தப்பா கரகாட்டுக்காரிக்கு பிடிச்சிருந்துச்சே? ஆ அவளுக்கு தேன் பிடிக்கும், வேற யாருக்கும் பிடிக்காது. ஊர்ல ஒருத்தரும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. யாருக்கு வேணாம் இந்த ஊர்ல பொண்ணு? வாடி சாப்பிடுறியா? ஆ அதை அந்த பண்ணிக்கு போடு. திங்கிறத பாரு, ஏன்டா எங்க நினைச்ச? அவ்வளோ அப்படியே திரும்பி ஓடி போயிரு. உன் முகரத்தான் பேத்திருக்கணும், உனக்கு பதிலாக அண்ணன் தான் சிக்கினேன். எங்க பேரு பாப்போம்? நல்ல நாள் அதுவுமா எங்கள் அண்ணன் வீட்டில் கிடக்கு நாய். எங்கள் அண்ணன் அடிச்சு காசை பிடிங்கிருக்கேன் கலைவாணி பையன். ஏய் கறி எடுத்துட்டு வா. வாமா உளரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கறிச்சோறு ஒருவா சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டேன் மாமா. அடியே உன் நடிப்பு நாடகம்லாம் எங்களுக்கு தெரியும். உன் சத்துக்கு மஞ்சள் தண்ணியில் சுண்ணாம்பு கலந்து அடிக்கிற. உன்னால 5000 போச்சு, உன் அண்ணன் கிட்ட வசூல் 3000, 2000 இன்னும் உன் கணக்கில் இருக்கடியே. ஏய் மிதிச்சண்ணா, வயசுக்கு வந்த பிள்ளையே வாடி ஓடின்னு பேசிட்டு இருக்க அறிவில்ல. ஆவுனா நீ என்ன கறி எடுத்துட்டு உள்ளே போயிடுற, எடுத்துட்டு வா. ஏமா நின்றுட்டு இருக்க, உள்ள வந்து உட்காரு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? பவுடர் போட்டு கவுக்க பாக்குறியா? திருப்பூரி என்ன வார்த்தை பேசுற? பேசுறத பாரு, திண்ணிப்பய. சின்ன பதில ஆசிட் ஊத்திடுவோம் உனக்கு. என் தப்பத்தான், வெளியில வா. என் நாய் விட்டு கடிக்க விடுறேனா இல்லையா பாரு. ஏ எதுக்கு இவ்வளவு அங்காரம்? அவங்க ஆம்பளைங்க, இன்னைக்கு அடிச்சுக்கோங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நீ சாப்பிட்டு போடி. இவ்வளவு ஆளுன்னு இவ்வளவு கூப்பிட்டு சோறு போடுவாக்கும். ஈரல் கேட்டல, எடுத்துட்டு வா. ஒரு கிலோ கறியும் தின்னு முடிச்சாச்சு, இன்னும் தட்டை நக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் கல்யாணத்துக்கு ஒரு பவுன் யோசிச்சு வச்சிருந்தேன், உனக்கு ஒரு தாம்பால தட்டு கூட கிடையாதுரே. ஐயோ ஒரு பவுன் போச்சு, என் பிள்ளைக்கு எப்படித்தான் கல்யாணம் பண்ண போறனோ? காக்கா சம்பாதிக்க வக்கல்ல தட்டை நக்கிட்டு உட்காந்துருக்கான் தின்னிப்பயவுல. என்ன கிளவி அடிச்சு எனக்கு தெரியா இது சொந்தக்காரன்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு வந்தேன் கிளவினே போட்டிருக்கேன். அவ எந்த வீட்டுக்கு வந்தவன் இதுக்கு எவனெல்லாம் கூட்டாலும் எனக்கு இப்ப தெரிஞ்சவனுடா இல்லன்னு வச்சுக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு? அவன் எப்பவுமே அப்படிதான் சொல்லும் போறாம. அவன் மட்டும் இப்பவும் என்னாச்சு? கிளவி கொல்லைக்கு போகும்போது எவனோ கட்டிய கட்டி தந்துட்டு வச்சுருக்கேன் மாப்பிள, உனக்கே தெரியும் இல்லையா அதுக்கு நான் எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டிருப்பேன். அடிச்சுட்டாங்களா கண்டுபிடிச்சு கொடுங்கடா, என் தண்டிட்டு இல்லையா? மூணு நாளைக்கு மேல இந்த கேள்வி வீட இருக்க மாட்டேன்டா. நீ போய் சொன்ன கண்டுபிடிச்சு நீச்சிட்டு வாங்க பாருப்பா. முனுசு என்ன போலீசுட்டு கூட்டி போயா? இல்லாட்டி கேள்வி மூணேனா மூணு நாளைக்கு செத்துருவேன்டா, செத்துருவேனா. ஏய் ஆட்டோ நிறுத்துறா, ஊர்ல ஒருத்தன் களமாட்டி போறானா, சும்மா விட கூடாதா? கிளவிய சாவு விட்டு கூடாதா? தூக்குற கிளவிய ஸ்டேஷன் ஏத்துறா. அவ கிளவி நடக்க வரும்டா. ஐயோ பாடியில ஏத்துற மாதிரி ஏத்துறாங்களே. டேய் கம்புடா, டேய் நிறுத்துடா, டேய் டேய் ஆட்டோ ஆட்டோ. ஏய் இல்லையா? டேய் டேய் இங்கடா. டேய் மாப்ள ஸ்டேஷன் குள்ள நாங்கலாம் வர மாட்டோம்யா, இப்பே சொல்லிட்டேன். எம் பாரம்பரிய போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிச்சது இல்லையே. உட்கார் மனசிக்கனே. பாத்தியா
போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயமா வந்த கலவணிப்பையலோட கலவணிப்பையில நம்மள உட்கார வச்சிடறாங்க. ஹலோ, யார கலவணிங்கிற? உங்களை தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? என் தண்டைத்தி எம்முக்குத்தி மோதிரம் அம்புடி அனுப்பினாரியா? முக்குத்தி மோதிரம் ஆல் ஜோல்ஸா? யோ, இங்க வாயா. இந்த வந்துட்டேன். ஒரு தனியா சொல்லணுமா? சத்த தெருவுக்கு போயிட்டு அப்படியே எஸ்பி விட்டு கிளம்புங்க. சரக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் பார நைட்டு ஏண்டா லேட்டா போட்டுறேன்னு என்னைய கூட்டு வந்து உங்களுடைய எல்லாம் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறேன். போலீஸுக்கு சரக்கு ஃப்ரீயா? எங்க இருந்தியா வர்ற? சரக்கு மட்டும் இல்ல, சைல்டிஸும் ஃப்ரீயா கொடுக்கணும். போன வாரம் மீனை நான் சரியா வறுக்கலன்னு என்னை இந்த நடுகால வச்சு எட்டு போலீஸ் வர்த்தாங்க. இந்த ஸ்டேஷன்ல கரண்டி ரொம்ப நீளம். குட் மார்னிங் சார். கொடுக்க வந்திருக்கோம். ஆமாயா, என் முடிஞ்ச அம்பாடு வட்டம் வாங்கி கொடுத்தனாயில் அடிச்சு போட்டானியா? ஏய், ஒழுங்கா அந்த பாட்டு விட நகை எல்லாத்தையும் குத்துரு, இல்லனா அடிச்சு நுங்க எத்துருவாடி. உத்தர குத்திட்டாங்க, நீ தான் ஐஎஸ்ஐ அக்யூஸ்ட். சார் வேணாம் சார், ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் சாதாரண ஆள் கிடையாது, அப்படிதான் சொல்லுவேன். பெரிய சண்டீரோ? சண்டீரெல்லாம் கிடையாது சார், பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சன. பழனி சப் இன்ஸ்பெக்டர் மச்சனா? நாட்டாயன் மச்சனா நீ? ஆமா சார், எங்க அக்கா தானே பேசியிருக்கு, பரிசு போட்டாச்சுல. நாட்டாயன் ரொம்ப நல்ல பையன், சென்னையில நம்ம கிட்டதான் ட்ரைனிங் எடுத்தாப்புல. கொடுத்து வச்சோம் பாவா, பழனியில நல்ல போஸ்ட்ல இருக்கான், நல்ல காசு சம்பாதிக்கிறான். நீ மட்டும் என்ன பிச்சை எடுக்கிற? எங்களை பிச்சை எடுக்க விட்டு நல்லா கொளுத்து போய் தானே தெரியுது சார். நல்ல காசு பாப்பாப்லையா சார்? இதுக்குள்ள வந்து பாரு, அப்போ தெரியும் எம்புட்டு காசு, எம்புட்டு வருமானம், எம்புட்டு அதிகாரம். லேசுப்பட்டதில்ல, காசா முக்கியம், கடமை. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, கடமை தான் முக்கியம். ஐயோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு நைட்டு சரக்கடிக்கிறதுக்கு போலாம், அப்புறம் குடிச்சிட்டு செத்து போலாம். இல்லைங்கய்யா, நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்குது. அப்புறம் இந்த கிளம்பிட்டேன் ஸ்டேஷன்ல எட்டு பேர் எல்லாத்துக்கும் லைன் ஜூஸ், உங்களுக்கு சீனி இல்லாத காப்பி, இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன முடிவு பண்ணிட்டேன் போலீஸ்ல போய் சேரலாம்னு. இனிமே அப்படியே தெரிஞ்சு வைய, ஊர்ல ஒருத்தரும் மதிக்க மாட்டேன். அதான் நான் போலீஸ்ல போய் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற, நீ பாலிடெக்னிக்ல படிச்ச? அதுக்கு எவன் காலம் பூரா என்ன இங்கிரீஸுமா அழவியா? கேளுமாமா, போலீஸ மட்டும் போயிட்டோன்னு வையே, புக்ஸ், பெல்ட்டு, அயர்ன் பண்ண யூனிஃபார்மு, கழுத்துல சங்கிலி, காசு, பணம், மரியாதை, கேட்ட உடனே பொண்ணு, பத்தாக்குறைக்கு
ஃப்ரீ. மாப்பிள்ள சரக்கு ஃப்ரீயா? ஆ உண்மையிலவா? ஆ அப்படியே வாழலாம் மாப்பிள்ள. எங்கள் அக்காளுக்கு பார்த்துருக்காங்களே மாப்பிள்ள, அவன்லாம் ஒரு ஆளா. அவன் மட்டும் போலீஸ் இல்லைன்னா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? போலீஸ்னா வேற லெவல் மாப்பிள்ள, நம்ம எனத்துக்கு அப்படியே செட் ஆகும். ஆமாடா தெரியுது தேனியில அடகு கடை வச்சிருப்பாங்களே, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரில வெளுத்து கிடக்கு. ஏன் கருவாச்சியா பொண்ணு கட்டணுமா உங்களுக்கு? நாலு வீடு தாண்டி கருப்பா ஒரு குந்தாணி உட்காந்துட்டு இருப்பா, அவளை போய் பார்க்க வேண்டியதானே? சும்மா ரெடி. என்னடி இந்த பேச்சு பேசுறாவ? இவன் ஆத்தா கம்பத்துக்காரில இதை விட பேசுவா. அடியே நீ இப்படியே வா அடிச்சு தெரிஞ்சான்னு வையே, உன்னை ஒருத்தனை கட்ட மாட்டேன். அப்புறம் குட்டாச்சே நீ இப்படியே தான் தெரியணும் ஊருக்குள்ள. எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க. இருடி ஏய் விடுடி. எதுக்கு கோவப்படுறவ? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். மாமன் கிட்ட அப்படிக்கு இப்படி கொஞ்சம் பேச கத்துக்கிட்டு இருந்தானு வை, பாக்குறவங்களும் அப்படியே பொண்ணுன்னு நம்பி இருப்பாங்கல்ல. அதோ எதுக்கு உனக்கு இந்த ஹீரோ பர்ஃபார்மன்ஸ்? உன் முகர கட்டைக்கு இதெல்லாம் செட் ஆகல, கிளம்பு. அடியே எங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உன்னை பொண்ணு பார்க்க வரவகிட்ட உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செல்ஃப் எடுக்காதடியே. உன்னை எங்கிட்டு கூட பார்த்தாலும் அப்படியே வெள்ளை அடிச்ச வடிவேல் மாதிரி தான் இருப்பேன். உன் மாப்பிள்ளக்காரன் அப்படியே தெரிச்சு ஓடுறானா இல்லையா பாரு. முனிசு எங்க பெரியப்பன் உன்னை போலீஸ்ல சேர்த்து விடுவானு எனக்கு நம்பிக்கை இல்லை. லேய் மாமா என்ன லேஸ் பட்டாளா? அவர் மிலிட்டரிக்காரரா? அதெல்லாம் கரெக்டா பார்த்து நமக்கு முடிச்சு விட்டுருவாப்ல. யாரு அந்தாளா மிலிட்டரியில் வந்துருப்பாப்லங்கிறா? எனக்கு என்னவோ அந்தாலும் பீகார்ல முறுக்கு சுட்டு வச்சிருப்பாப்லன்னு தோணுது. உங்க ஆத்தா முன்னாடிய புடிச்சு பாருயா போட கருவா பயல. எவளாவது சித்தாளு சட்டிய சமத்துட்டு வருவா, அவள போய் கட்டு. ஏதா என்னாச்சு? பண்ணிக்கு பட்டு வேட்டி கட்டி கூட்டு வந்துட்டாங்க, அதுக்கு மலர பிடிக்கலையாமா? எனக்கு சட்ட பக்கம் சிரிப்பே தலங்கடா. இவனுக வேற ஆளு மாப்பிள்ள அவன் ஆம்பளடா மாப்பிள்ள, அவளை பார்த்த உடனே யாருன்னு புரிஞ்சு போய் எஸ் ஆயிட்டான். பாக்குறேன் பார்க்கட்டும். அந்த மூஞ்சிக்கே இவளை பிடிக்கலண்ணா, இவளை எங்கிட்ட அக்கௌண்ட் போய் தள்ளுவாங்க மாப்பிள்ள. ஏன்னா சீப் ரோட்ல சிக்கா. அடி திரி வேணாலும் பாக்குறேன். ஏன் மறுபடியும் ட்ரௌசர் காணாம போயிரும்னா? ஏய் சிரிக்க கூட, ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நமக்கு சொந்தக்காரன். சரி தூங்கா. சீரியஸா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, உன் தங்கச்சிக்கு நீ எங்க மாப்பிள்ள பார்த்தாலும் அமையாது. அதுக்கு நீ என்ன பண்ணும் தெரியுமா? அவளுக்கு நல்ல ஒரு பொண்ணா பாரு. ஆம்பளைக்கு சேலையை கட்டி விட்டு பொண்ணுனா எந்த கிறுக்கன் தான் தாலியை கட்டுவேன். ஏ குருவி செட்டு குருவி ஜோடி பாடி காணா இருந்த அந்த கதையை கேட்டா சொல்லி பாரு.
நான் தான் மேடத்துக்கு பாடிக்காடாக இருக்கும்னு மேடமே சட்டசபையில் தீர்மானத்தை போட்டு அதுக்கப்புறம் தானே நான் போய் சேர்ந்தேன். ஐயனார் பட்டிக்கு ஒரு பேர் வரட்டுமே இருந்தேன். அப்பவே என் கூட வேலைக்கு இருந்தேன் தாடிக்காரன். இவன் மூஞ்சி சரியில்லை வேணாம்னு சொன்னேன் கேட்கல. டூட்டியில் நான் இப்படி அசந்து மசந்து திரும்பி இருக்கேன். சுட்டுவிட்டான் விரட்டி போனேன் பாரு. மதுரா வரைக்கும் ஓடி போய் பிடிச்சேன் கொண்டு வந்து சேர்த்தேன். ஊரே பாராட்டுச்சுல்ல. ஆமாம் ஆமாம் பேப்பர்ல எல்லாம் போட்டு வந்துச்சு. இவன் ஒருத்தன் எந்த சாமி புண்ணியமோ மதுரையில் போலீஸ் செலெக்ஷன் வச்சுருக்காங்க. இவனை அனுப்பணும். இவனை தான் பாலும் முட்டையும் திட்டு 10 வருஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துருப்பாண்டா. நீ ஐநாறுபட்டியில் தொங்கி அழைச்சவன். நீ போய் 2 ரவுண்ட் சுற்றுலா கூட கீழே விழுந்துருவேடா. அது தெரியுதுல்ல. அதுக்கு ஒரு ஐடியா சொல்ல. 1 லட்சம் ரூபா கூட முடிச்சு விட்டு. 1 லட்சமா பெரியப்பா கக்கூஸ் போகிற நேரத்தில் வந்து காசு கேட்குறியே, இது நியாயமா? முக அவசரம் எனக்கு அவசரம். என்ன பண்ண சொல்கிற? இந்தாரு எவனையாவது அடிச்சு கிடிச்சு போட்டேன் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஊர்க்காரங்கிட்ட பேசி சங்க பணத்துலேருந்து கட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு போலீஸ் ஆகிறதுக்கே காசு வேணும்னு கேட்டால் ஆ நம்மளால முடியாது. இடத்த காலி பண்ணுறியா இல்லை நான் உட்காரட்டுமா? ஏ பெரியப்பா நான் போகிறேன் நான் போகிறேன். இப்போ போய் ஆறுகிட்ட காசு இருக்குது கழுத்தில் சங்கிலி ஓட்டிக்கன்னு பார்க்குறீங்களா? மாமனார் ஓட்ட நாய்ச்சங்கிலி இது. ஏதோ பெரிய மனுஷன் வீட்டில் கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சோத்துக்கு வழி இருக்குது அம்பிடுத்தேன். சும்மா போய் பேசு. நீ பாட்டு நீ இல்லை ஏடா இப்படி பேசுகிற? பொய் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாதுரா. மாமே எப்படி நல்லவன் தெரியுமா? நான்லாம் குசு போட்டால் கூட நாராது. யோ என்ன இன்னும் நம்பளையா நீயே அந்த வச்சுக்கிறோமா? பீஸ்னா காசு வேணாம். இங்கே பாருப்பா அண்ணன் மயங்கிறதுக்காக இன்னும் 1000 ரூபா கொடுப்பேன். அதுக்கு மேலே உனக்கு வேணும்னா இந்தா என் சீலையாவது போட்டால் கூட 5 காசு என் மருமாடுக்கு கிடைக்காது. ம் வா. வெற்றிவேல் வீரவேல் ஓடி போய் முத வரிசையில் நின்ன பயக நம்ம பயகதான். இந்த போலீஸ மாத்திரம் இங்க பாரு 1 லட்சம் நீ குடுக்கலனா வேற யார் குடுப்பா? இருக்கிற காசை உங்ககிட்ட கொடுத்து போட்டு அவ்வளவு ரோட்ல நின்னு சொல்றியா? ஹலோ பாசு, நீ எப்படி காசு வச்சுருக்க, யார் யார்கிட்ட வட்டி விட்டுருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும். நீ காசு கொடுக்குற வேலை மட்டும் பாரு. கொடுக்கல என்ன என்னடா பண்ணுவேன்? உன் மகளுக்கு சேர்த்து வச்ச நகை நட்டெல்லாம் களவாண்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இல்லை 50,000 ரூபா இவ்வளோ தான் முடியும். இதுக்கு மேலே வேணா என்ன வேணாலும் செஞ்சு போ. ₹50,000 இருக்குடா, மிச்ச காசுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குமாப்ல. ஆ என்ன ஐடியா? மலரோட தோட்டத்துக்கு கணத்தில் மோட்டர் வாங்கி போட்டிருக்காங்க, அதுவும் புதுசாக. அதுக்கு ஏய் இங்கே புரியலையா? தூக்கி விற்றா சொல்ல 50,000 ரூபா கிடைங்க. சரியாக முடிச்சவரேன். பொண்ணு கட்ட போகிற வீட்டில் இட போய் திட்டுவாங்க. ஏய் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பா? 2 பவுன் சேர்த்து போடணும்னு கேட்டு வாங்குவீல. இதை கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்குறோன்னு நினச்சிக்க. நாளைக்கு நீ போலீஸ் ஆனால் தாண்டி பொண்ணு விற்கிறதான் விற்கிறோம். 2000 சேர்த்து விற்போம். நாளைக்கு நமக்கு செலவு இருக்குல்ல. அப்படியே மிதிச்சிடுவேன் போடா. அதான்றது ஈஸியா காசாக்குறதா கஷ்டம். 55 ரூபா மட்டும் 55 ரூபாய்க்கு முடிச்சுட்டேன். ஆமாம் ஆமாம் 55 கிடச்சதே பெருசு. இந்த பணம் மட்டும் வரல மாமா, என்ன பஸ் ஸ்டாண்ட்லயே கட்டி விட்டுருவாரு. இல்ல 55,000 ரூபா இருக்கு, 5,000 செலவு வச்சுக்க. ஆமா பெரியப்பாங்க. ஊருக்குள்ள வந்தா போலீஸா தான் வரணும். அங்க போய் கொடு. ஓகே சார். இல்லை 65 நல்லா மூச்சால இன்னும் நல்லா 172 ஆ அடுத்து இல்லை நல்லா போன மோட்டரை திருப்பி கொடுங்களா, கண்ட தொண்டுமா விட்டுவேன். ஏய் உனக்கு தெரியுமா நான் தான் நிறைய
அம்மா வீட்டில் இருக்கிறதா இருப்பா, ஒரு அடிக்கிறான் நான் முணங்குற எண்டுறாங்கல்ல. ஏய் என்னடா முறைகிற, வா பாசே கக்கு சந்த பக்கம் டீ குடிக்காம எனக்கு சரியா போல. நாலு ரவுண்டு ஓடு விடுவாங்கல்ல, அப்போதான் கதவு தட்டன்னு நினைக்கிறேன். அடிக்கிறானுங்க என்ன குப்பற பாட்டுன்னு இல்லையே அடிச்சானுங்க, அதில் எனக்கு ஃப்ரீயா போச்சு. கே முரளி, கே முரளி சீக்கிரம் வாயா. எஸ் சார். எத்தனை பேண்ட்டு செட்டு? தெரியல, ரெண்டுன்னு நினைக்கிறேன். பேண்ட்டு பெல்ட்டு பூட்ஸு போலீஸ்காரண்டா. புலீஸ்வரன் எங்கள் ஊரில் சாதாரண ஆள் கிடையாது. இங்கே என்னென்னா இந்த முட்டி போட விடுறானுங்க. கேளுமாமா, தேனியில் படம் பார்க்கும்போது தியேட்டரில் ஒரு சின்ன பிரச்சனை, நீ நம்ப மாட்டேன். நாங்கள் நாலே பேர் 50 பேரை விரட்டி விரட்டி அடிச்சிருப்போம். அப்படிப்பட்ட என்ன இங்கே இப்படி? எங்கள் ஊரில் நானும் ரவுடி தான் தெரியல. நினைக்கிறோம் வந்த வேகத்துக்கு ஒரு பாட்டில் ரம்மா என் கையில் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஊருக்கார பயல்களை ஒருத்தர் தூங்க விட்டு பண்ணானா அவ்வளோடையும் அனாபத்தா போச்சாடா. Uh-huh.
யார் அங்கே முனீஸ்வரன்? ஏய் எந்திரிடா, நல்லா சரக்கு போட்டு படுத்துக்கிறாங்க, கேட்டு கேட்க பேசாமல் இருக்கீங்க, எந்திரிச்சு பதில சொல்லுங்கடா. என்னடா முழிக்கிறீங்க, யார் அங்கே முனீஸ்வரன்? இந்தா மாப்பிள தான் முனிஸ். இருங்க போலீஸ்கார், என்ன பிரச்சனை? எதாவது நம்ம பேசி தித்துக்கும். அவன் தான் லூசு பையன், பழக தோசையில் ஓடி போயிடுறான். நீங்க வேற என்னன்னு கேட்டேன். ஹலோ, அவன் என்ன தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் திருற முனிஸ் நினைச்சீங்களா? அவன் உங்களோட பெரிய போலீஸ் சார். டேய் லூசு பையல, அவன் ட்ரைனிங் பீரியட்ல இருந்து ஓடியான்ட்டியா? மேல இடத்துல இருந்து பிடிச்சி ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. போங்க என்கிட்ட. யோ போயா போயா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடி விட்டானடா, விடு அவன. நீ சரக்கு அடிக்கிறாங்களா? ஒரு ஊரை சேர்ந்த கல்லுங்க வாங்கிட்டு தான் இருந்தான் போலீஸ் கணக்கு தான் அடிக்கிறாங்க. வாங்கிக்கடா.